ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கும் இந்த வல்லமையின் வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொரு வரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் உங்களோடு கூட பேசுகிற நல்ல ஒரு தெய்வமாக இருக்கிறார் எனவே விசுவாசத்தோடு என்னோடு கூட சேர்ந்து பரிசுத்த வேதாகமத்திலே யாத்திராகமம் இரண்டாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய நாமத்தை நாம் யாவரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம் 24 மற்றும் 25 ஆகிய இரண்டு வசனங்களை வாசிக்கலாம் தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று சொல்லி இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் அவர் நினைவு கூறும் தெய்வமாக இருக்கிறார் இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் என்னைய சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்பதற்கு ஒருத்தருமே இல்லையே நான் ஒருத்தன் வீட்டில் இருக்கிறேனா இல்லையா என்பதை கூட எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்குதானே தெரியலையே இப்படி அநேகர் அவங்களுடைய குடும்ப பிரச்சனை எந்த ஒரு நட்பும் அவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பல ஏக்கத்தோடு இருக்கிற நபர்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஒருவேளை நீங்களும் நானும் அப்படிதான் பாஸ்டர் இருக்கிறேன் என்னை நினைக்கிறவங்க யாருமே இல்லை நான் தனித்து கைவிடப்பட்ட ஒரு நபரா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டு தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு நபரா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என் ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட தெளிவாய் பேசுகிற ஒரு காரியம் என்ன என்று சொல்லி கேட்டீங்கன்னா நான் உங்களை நினைவு கூறும் தெய்வம் என்று சொல்லி ஆமென் சொல்லுங்க நினைவு கூறும் தெய்வம் அப்படின்னு சொன்னா அவர் மறந்து போகிற தெய்வம் இல்ல அவர் கைவிடுகிற தெய்வம் இல்ல கண்டுக்காம போகிற தெய்வம் இல்ல ஆமென் அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில அடிமைகளாக இருக்கிறாங்க அவர்கள் அங்கு படக்கூடிய கஷ்டத்தை பார்க்கிறார் அவர்கள் விடுகிற பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது வசனத்துல மிக அழகா எழுதப்பட்டிருக்கிறது ஆமென் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்தார் ஆமென் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் ஆமென் தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு நினைவு கூர்ந்தார் இன்றைக்கு உங்களுடைய பெருமூச்சை கேட்டு என் ஆண்டவர் நீங்க படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பார்த்து நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் புறம்பே தள்ளுகிற தெய்வம் இல்லை அவர் கண்ணோக்கி பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார் அவர் உங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தெய்வமாக இருக்கிறார் அல்லேலூயா சொல்லுங்களேன் அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சமாதானத்தை தருவேன் உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் இன்னும் என்னென்ன காரியங்கள் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பேசி இருக்கிறாரோ அவைகள் எல்லாவற்றையுமே அவர் நினைவு கூறுகிற தெய்வமாக இருக்கிறார் அமேன் நாட்கள் கடந்து ஓடுகிறது அமேன் எனக்கு எந்த விதமான நன்மையும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கும் என் ஆண்டவர் உங்களோடு தெளிவாய் பேசுகிறார் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அமேன் ஆண்டவர் உங்க சூழ்நிலையை கண்ணோக்கி பார்க்கிறார் இந்த காலை வேளையில தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று சொல்லி அல்லேலூயா சொல்லுங்களேன் ஆண்டவர் உங்களை நினைச்சிட்டாலே போதும் பிறகு என்ன என்பது உங்களுக்கு நன்கு தெரியும் அவர் நினைச்சிட்டாலே போதும் உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் தான் உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் இயேசுவின் நாமத்தினால உண்டாகும் அமேன் வேற எந்த நபர்கள் நம்மை நினைப்பதற்கு அவசியம் இல்லை ஆண்டவர் ஒருவர் நினைச்சா போதும் எனவே இருக்கிற இடத்துல கண்களை மூடி அந்த ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே எங்க கஷ்டங்களை பாருங்கப்பா எங்களுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்த என் ஆண்டவர் இன்றைக்கும் எங்களுடைய மக்களுடைய ஜனங்களுடைய ஆண்டவரே எல்லா ஜெபங்களையும் நினைவு கூறுங்க இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் சொன்ன
வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும், உடன்படிக்கையை நினைவுகூர்ந்து நீர் மறப்பது இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். சகலவற்றையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.